கேம்பஸ் வந்து கிளீன் பண்ண போறீங்க, அவங்க எல்லாம் கிளியரா சொல்லுவாங்க. காதுல வாங்கு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு அவங்க வந்து ஆஹா இந்த ஸ்கூல் போல உண்டா, இந்த குழந்தை போல உண்டா அப்படின்ட்டு போய் சொல்லணும். புரியுதா? அந்த மாதிரி நீ நடந்துக்கணும். இப்போ முதல்ல கவனிக்கிறதுலேயே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நீ எப்படி அட்டன்டிவாக இருக்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அமைதியாக இரு, கவனி என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. சரியா? நைஸ். இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி தந்த கிணத்து கிடவு ஸ்கூலில் ஏஹெச்எம் அவங்களுக்கும் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கும் இந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர் அவங்களுக்கும் வந்து எல்லாத்தையும் சார்பாக எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? என்ன மாதம் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய நாடு வந்து ரொம்ப ஏழை நாடாக இருந்தது. அப்போ நம்ம இந்தியாவோட தூய்மை வந்து ரொம்ப புவராக இருந்தது. அப்போது காந்தி தாத்தா அவங்க வந்து சுதந்திரத்துக்கு வேண்டி போராடும் போது மற்ற நாடுகளோட நம்மளோட இந்தியா குறிப்பிடும் போது ரொம்ப தரம் தாழ்ந்து நம்மளுடைய நாடை வந்து தரக்குறைவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ காந்தி அவங்க வந்து கண்ட கனவுல எப்படின்னா நம்மளோட நாடு வந்து தூய்மையானதாகவும் மேலை நாடுகளோட ஒப்பிடும் போது இந்தியா பெரிய வல்லரசு நாடாகவும் ஃப்யூச்சரில் வரணும்னு அவங்க கண்ட கனவுப்படி 2014 நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஜி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2014 வந்து அக்டோபர் 2 வந்து காந்திஜி கண்ட கனவை வந்து மெய்ப்படுத்தும் வண்ணமா அந்த தினத்தை வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு தினமா ஆகினாங்க. அதாவது தூய்மை பாரத். சரியா? நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? நம்ம அனைவரும் யாரு? நம்ம நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய செயல்களின் கடமைகளும் நமக்கு இருக்கா இல்லையா? ஸோ 2014 அக்டோபர் மாதம் வந்து முழுமையாக அந்த மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற பள்ளி, காலேஜஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அப்புறம் வந்து மெயின் சிட்டிஸ், அப்புறம் கிராமப்புறம் எல்லாமே வந்து தூய்மையானதாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற விதத்தில் 2014 ஒவ்வொரு அக்டோபர் 2 அந்த மாதம் ஃபுல்லாக தூய்மை பாரதம் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்வச் பாரத் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்கூலில் இன்றைக்கி எல்என்டிஎல்ஏ நாங்கள் வந்திருக்கோம், நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாமா? நம்ம இருக்கிற இடத்த தூய்மையாகவும் நம்மளோட ஸ்கூல் மட்டும் இல்லை நம்மளோட வீடு நம்ம போகிற வர்ற இடம் எல்லாமே வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா நம்ம தாய்நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம தாய்நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் நம்மளோட பங்கு என்னன்னு காமிக்கிறதுக்கு முதல் விதமாக இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்கூலோட என்வரன்மெண்ட்டை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணலாமா? க்ளீன் பண்ணலாமா? இனிமேல் வந்து நம்ம எல்என்டி வந்து 12 கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து 12 ஸ்கூல்லையும் அந்த ஸ்கூலோட வளாகம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எந்த ஸ்கூல் வந்து முதலிடம் வகிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலுக்கு வந்து பெஸ்ட் அவார்டு அப்படி தருவாங்க. க்ளீனாக வச்சிருக்கிற ஸ்கூலுக்கு வந்து பெஸ்ட் ஸ்கூல்னு ஒரு அவார்டு வந்து ஸ்பெஷலாக தருவாங்க இந்த மார்ச் மாதத்தில். நீங்கள் வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவீங்களா? சத்தம் பத்தலையே. சரி, இந்த நிகழ்வில் வந்து நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். அது வாயளவில் இப்போ மட்டும் எடுத்தால் மட்டும் பத்தாது. இதை வந்து இதுக்கு அடுத்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து சார் கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு 40-50 வாலண்டியர்ஸ் வந்து இங்கே வருவீங்க, எல்லா வகுப்புலேருந்துமே வருவீங்க. அந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து உங்கள் ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸையும் விசிட் பண்ண வருவாங்க. சரியா? விசிட் பண்ண வரும்போது உங்கள் வகுப்பறையில் குப்பைகளை வந்து குப்பை தொட்டியில் தான் போடணும். ஈவினிங் வந்து குப்பை தொட்டியில் இருந்து மெயினாக எங்கே கொண்டு போய் குப்பை போடுறீங்களோ அந்த இடத்துல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எல்என்டிலேருந்து சார் வரும்போதோ இல்லை என்ன மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் வரும்போதோ பார்த்தா உங்கள் ஸ்கூலில் எந்த குப்பையுமே இருக்கக்கூடாது இதுக்கப்புறம். சரியா? இப்போ நீ உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பி பார்த்தா உன்னை சுற்றி நிறைய குப்பை இருக்கா? இருக்கா? இது யாரோட ஸ்கூலு? உங்களோட ஸ்கூலில் இந்த குப்பையெல்லாம் யாரோட குப்பையாக இருக்கும்? இனிமேல் குப்பையை
குப்பை தொட்டில போடுவீங்களா? நமக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கணும், சரியா? ஸோ நம்ம ஸ்கூலும் வந்து எல்என்டியில் 12 ஸ்கூலில் நம்பர் 1 ஸ்கூல் வர்றதுக்கு நான் மட்டும் வந்து உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணால் பத்தாது. உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஸ்கூலுக்கு பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு வாங்கி தர முடியும். வாங்கி தந்துடுவீங்களா? ஸோ